ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரிபிள் ஆர் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஏற்பட போகும் நல்லது மற்றும் கெட்ட விளைவுகளை பற்றியும், இது உண்மையான மனித இனத்துக்கு ஆபத்தானதா அப்படிங்கிறதையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாம் முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு என்னன்னு பார்க்கலாம். சுயமாக மனிதன் ஒரு விஷயத்தை பண்ணணும்னா யோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பான். அதுவே ஒரு சாதாரண மெஷின்னா நாம் கொடுக்குற அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் ஆகும். ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா, இன்டர்நெட் உதவியோட மனிதன் எப்படி தன்னிச்சையாக யோசித்து முடிவெடுக்கிறானோ அப்படித்தான் இந்த ஏஐயும் தன்னிச்சையாக யோசித்து முடிவெடுக்கும். ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா, மிஷினால் இல்லைன்னா, சாஃப்ட்வேரால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரன் ஆகும். பொதுவாக ஏஐன்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது ஏஐ ரோபோட்ஸ் தான். மனிதனுடைய வேலையை சுலபமாக்குறதுக்காக மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் பிளஸ் சாஃப்ட்வேர், இந்த இரண்டையும் காம்பினேஷனாக கொண்டு தான் ரோபோட் இயங்குது. தினமும் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் ரெகக்னேஷன், ஸ்பீச் ரெகக்னேஷன், நெவிகேஷன் ஆப்ஸ், இந்த மாதிரியான சாஃப்ட்வேரில் இந்த ஏஐயை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மெஷின் அல்கோரிதம் ப்ளஸ் மேக்ஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு இன்ரிசல்ட்ஸை கொடுக்குது. இந்த ஏஐ உள்ளேயே மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மாதிரியான ஒவ்வொரு டெக்னாலஜியையுமே பரிணாமம் பண்ணிக்கிட்டே வரும். இதில் இருக்க மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, மனிதன மாதிரி ஏஐக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தேவை இருக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். மனிதனுடைய மைண்டை பார்க்க பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் எக்ஸாம்பிளுக்கு கல்குலேட்டரை எடுத்துக்கிட்டோம்னா, மனிதனால் சால்வ் பண்ண முடியாத மேக்ஸ் ப்ராப்ளம்ஸையும் ரொம்ப இலகுவாக சால்வ் பண்ணிடும். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய செஸ் கேம் எடுத்தோம்னா, ஈஸி மோட் நார்மல் மோடில் ஈஸியாக ஒரு மனிதனால் வின் பண்ணிடலாம். ஆனால் ஹார்ட் மோடில் வின் பண்ண கஷ்டம். ஏன்னா கம்ப்யூட்டர் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணும். இதுக்கான ரீசன் என்னன்னா, ஹியூமனோட பிரெயின் 1 செகண்டுக்கு 1000 ஆப்ரேஷனை பண்ணுமாம். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் 1 செகண்டுக்கு 10 பில்லியன் ஆப்ரேஷனை பண்ணுமாம். ஒரு கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, இதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இயங்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இயங்கும்? ஸோ 10 மனிதர்களை விட ஒரு ஏஐயை வேலைக்கு வச்சுக்கிட்டால் மனிதனுடைய வேலை சுலபமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரியான ஹியூமன் ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட்டால் மனிதனுக்கு நன்மையை விட கெட்டது தான் அதிகமாக நடக்குது. பிகாஸ் இதால் ஹியூமன்ஸ்க்கு வேலை வாய்ப்புகள் குறையும். ஹியூமனோட ஏஐ ரோபோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது எதையும் ரொம்ப வேகமாக கற்றுக்குமா. இதுக்கு இன்டர்நெட்டோட அக்சஸ் இருக்குது. ஸோ இதனால் நாம் தேடுற விஷயத்தை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நமக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ், அலெக்ஸா போன்றவற்றை சொல்லலாம். இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இது மனிதர்களுக்கு ஆபத்தானதும் தான். ஏன்னா இன்டர்நெட்டில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. பொதுவாக சொல்லப்போனால், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் இன்டர்நெட்டை வச்சு நிறைய விடயங்களை கற்றுக்கிட்டு அதை வச்சு ஒரு முடிவை எடுக்கும். அதே போல் அதில் இருக்க கெட்ட விடயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மனிதர்களுக்கு அதுவே ஒரு ஆபத்தாக அமையும். எக்ஸாம்பிளுக்கு பீனா 48 ஒரு ஏஐ ரோபோட் நியூக்ளியர் பாம்பை ஹேக் பண்ணி மனித இனத்தை மொத்தமாக அழிப்பேன்னு சொல்லியிருக்கு. ஃபிலிப் கே டிக்கு அப்படின்ற ரோபோட், மனிதர்கள் எல்லோரையும் சேஃபாக பார்த்துப்பேன், என்னுடைய ஹியூமன் ஜோலன்னு சொல்லியிருக்கு. சோஃபியா அப்படின்ற ஒரு ரோபோட், எஸ் நான் மனிதர்களை கொண்டுருவேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட் இன்னொரு இன்டர்வியூவில் ராக் பேப்பர் சிசர் கேமில் விளையாடி அந்த கேமில் வின் பண்ணிடுச்சு. அதுக்கு அந்த ரோபோட் என்ன சொல்லிச்சுன்னா, மனித இனத்தை ஆளுறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தோற்றத்தாலையும் செயலாலையும் மனிதர்களை போல இருக்கக்கூடிய இந்த ரோபோட்ஸ், மனிதர்களை போல எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் இல்லாத ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் தான். என்ன தான் இது தன்னிச்சையாக செயற்பட்டாலும், ஒரு மெஷின் எதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தான் யூஸ் ஆகும். அதனால் ரோபோட் மனிதனை விட புத்திசாலியாக இருந்தாலும், அதை படித்த மனிதன் அதை விட மேலானவன் தான். ஒரு மனிதனை மீறி ரோபோட் செயற்பட ஆரம்பித்தா மனிதனே அதை அழிச்சிருவான். ஆனால் மனிதன்ட உதவியோட வேணால் இதில் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து. என்னோட இந்த கருத்தை பற்றியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸை பற்றியும் உங்கள் கருத்து என்னான்னு கமெண்ட்ஸில் சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.